சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் மே 9. எப்போது ஆயுள் குறைகிறது? கலைகள் அனைத்தும் குறைந்து விகாரிகள் ஆகும் போது குறைகிறது. ஆத்மா எப்போது பழையதாகிறது? சரீரத்தில் வந்து வந்து பிறவிகள் எடுக்கும் போது ஆகிறது. மற்ற தர்மத்தினர் இந்த உலகத்திற்கு எப்போது வருகின்றனர்? தேவதைகள் வாம மார்க்கத்தில் வரும்போது வருகின்றனர். ஆத்மா எப்போது தன் தவறை உணர்கிறது? தாயின் வயிற்றில் இருக்கும் போது இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்று உணர்கிறது. எப்போது சரீரத்தின் மீது ஒருவருக்கு பற்று வராது? தன்னை ஆத்மா என்று உணரும் போது வராது. மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்களுக்கு விகாரத்தின் மூலம் குழந்தை பிறக்கிறது. தேவதைகளுக்கு யோக பலத்தின் மூலம் குழந்தை பிறக்கிறது. கடவுள் என்று நாம் வணங்குபவர்கள்தான் இப்போது மனிதர்களாக இருக்கிறார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நான் ஆத்மா, ஈஸ்வரிய சட்டத்திற்கு புறம்பான காரியம் ஏதும் செய்யவில்லை தானே என்று சோதித்து ஏதாவது இருந்தால் மாற்ற வேண்டும். Thank you.